ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக வரும். இன்னைக்கு மட்டன் தம் பிரியாணி தமிழ்நாடு ஸ்டைல் தாங்க பண்ண போகிறோம். என்னோட அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான மட்டன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணும். இதுக்கு நான் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னா ஒரு கிலோ மட்டன் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் தயிர், நல்லா கட்டியான தயிராக புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வைக்கணும். அது மட்டனில் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன். பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன். இது வந்து கழுவி ஊற போடணும். நான் இப்போ கழுவிட்டு வந்துடுறேன். ரெண்டு டைம் வாஷ் பண்ணால் போதும், நிறைய கழுவணும்னு கிடையாது. நான் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறி வரட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் பொடி பண்ணி எடுக்கணும். இதுக்கு நான் அரை இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இடித்து எடுக்கிறேன். கொரை கொரப்பாக இடித்து எடுத்தால் போதும். ரொம்ப நைஸான பவுடராக வேணும், ஃபைன் பவுடராக வேணும் அப்படி கிடையாது. இது நான் இடித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது நல்லா இடித்து எடுத்தாச்சு. நம்ம முழுசாக போடுறத விட இப்படி குறை குறப்பாக அரைச்சி போடும்போது அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இனி அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் வேக வைக்க போகிறேன். இதுக்கு நான் குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். நெய் சூடானதும் இதில் நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்து வேக வைக்க போகிறேன். மட்டனில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது தயிர் வந்து மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மட்டனுக்குள்ளே இறங்கி நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த மட்டன் பீஸ்லெல்லாம் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் மூடி வச்சு விசில் விட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. மட்டன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்துடும். நம்ம ஃபுல் விசில் விட்டு எடுக்கிறத விட நம்ம தம்மில் விட்டு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன். கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசாலா தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் ஆயில் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் 2 பிரியாணி இலை, 2 ஜாதிபத்திரி, 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு சேர்த்திருக்கிறேன். இது வணங்கி வர டைமில் நம்ம பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்திக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 3-4 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கி வரட்டுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வரப்போ அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஸ்லோ குக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் 15 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கலாம். வணக்கி விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் மட்டனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கி வரணும். இது வணங்கி வரும்போது அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது வணங்கி வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நான் 1 பெரிய தக்காளி ஒன்று சேர்த்திருக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா உடஞ்சி வரணும்.
வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பேஸ்டாட்டாக வரும், அது வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துறேன். இது ரெண்டுலேயுமே தண்டு இல்லாமல் இலை மட்டும் போடுங்க. தண்டு போட்டிங்கன்னா வேர் வாசம் வந்துடும். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. சிலர் நெய்யில் வணக்குவாங்க, இப்படியே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது ஒரு நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். இதெல்லாம் வணங்கிருச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறேன், 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, ரெண்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துறேன். ஆல்ரெடி நான் மட்டன்லேயே தயிர் சேர்த்துருக்கிறேன், அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவாக தான் சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். இது கூட நான் வேக வச்ச மட்டன் சேர்த்துறேன். மட்டன் தண்ணி எடுத்து வச்சுட்டு மட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுருங்க. இந்த மசாலா தான் வந்துட்டு நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். சேம் அதே டம்ளரில் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சாதா தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துறேன். அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அரிசி வந்து கொஞ்சம் பகுதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே அரைப்பத அளவுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், 1/4 பதத்துக்கு அரிசி வெந்துருச்சு. இனி நம்ம தம் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிடுங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி பாத்திரம் அது மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரியாணிக்கு மேலே வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் போட்டு கவர் பண்ணிவிட்டு, நான் ஃபாயில் ஷீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா லிட்டில் ஹோல் இருக்கிறதுனால அந்த ஆவி வந்து வெளியவே போகக்கூடாது, ஃபுல்லாக அது கவர் ஆகணும். ஃபாயில் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு தம் வைக்க போகிறேன். அந்த ஆவிலேயே வந்து பிரியாணி நல்லா வெந்து கிடச்சிரும். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் தம் வைக்கும்போது. ஊர்லேயே இருந்துச்சுன்னா நம்ம கீழேயும் அடுப்பு வைக்கும்போது கீழேயும் கணல் போடுவோம், மேலே பிளேட்டு மேலேயும் கணல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல் வைக்கணும், ஃபாயில் ஷீட் கவர் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்டவ்வில் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் தம் உடைச்சேன். தம் உடைச்சதுக்கப்புறமா அது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு தண்ணி கரெக்டாக வச்சு நம்ம தம் வைக்கும்போது பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா உதிரியாக மட்டன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.